மிளகு சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணி செய்கிறப்ப தான் இந்த மிளகு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற பொடியை வச்சு பண்ணால் இந்த டேஸ்ட் வராது. செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? சாதத்தை உப்பு போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், துருவின தேங்காய், அப்புறம் மிளகுத்தூள், வறுத்த கடலை, கொஞ்சம் இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள், துருவின தேங்காய். துருவின தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அப்புறம் வடித்த சாதத்தை போட்டுக்கலாம். சாதத்தில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி கிளற வேண்டாம், சாதம் உடைஞ்சிடக்கூடாது. ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போது நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச மிளகுத்தூளை இதில் போட்டுக்கலாம். ஒரு கிளறு கிளறிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு.